ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பாப்புலரான போமை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறப்பறோம் ஆல் த வேர்ல்ட்ஸ் எஸ்டேஜ்ங்கிற போமை பற்றி தான் அந்த போம் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்டது இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா அஸ் யூ லைக்கிட்ங்கிற ட்ராமாலருந்து தான் எடுக்கப்பட்டது இது வந்து ஒரு மோனோலாக் மோனோலாக்னால் தானே தனக்கிட்ட பேசிக்கிறது இது வந்து அந்த ட்ராமாவில் வந்து ஜாக்ஸ்ங்கிற கேரக்டர் தனித்தாண்ட்டே பேசிக்கிற சீன் அதாவது ஆக்ட் டூங்கிற பகுதியில் சீன் செவனுங்கிற பார்ட்டு தான் இங்கே பாடமாக கொடுத்துருக்குறாங்க வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஹி வாஸ் பார்ன் இன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் தான் பிறக்கிறாரு ஹி டயடு இன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனில் இறக்குறாரு ஹி வாஸ் அ ப்ரோலிஃபிக் ரைட்டர் டூரிங் த எலிசபெத்தன் அண்ட் ஜெகோபியன் ஏஜஸ் ஆஃப் பிரிட்டிஷ் தியேட்டர் அவர் வந்து எலிசபெத்தன் அண்ட் ஜெக்கோபியன் ஏஜஸ் அப்போ அந்த பீரியடில் தான் இவர் பிறந்திருக்கிறார் அந்த பீரியடை வந்து ஒரு இங் இங்கிலீஷ் ரெனேசன்ஸ் அதாவது ஒரு மறுமலர்ச்சி காலான்னு சொல்லுவாங்க அந்த பீரியடில் வந்து பிறந்திருக்கிறாரு ஷேக்ஸ்பியர் போம்ஸ் ரிமைன் பாப்புலர் டு திஸ் டே இப்போ வரைக்கும் அவர் அவரோட போம் வந்து சிறப்பாக இன்னும் பேசப்பட்டு தான் இருக்குது ஒரு பாப்புலரான போமா தான் இருக்குது ஆல் த வேர்ல்ட்ஸ் எஸ்டேஜ் அண்ட் ஆல் த மென் அண்ட் விமன் மியர்லி பிளேயஸ் உலகங்கிறது ஒரு நாடக மேடை அண்ட் ஆல் த மென் அண்ட் விமன் ஆர் மியர்லி பிளேஸ் எல்லாமே அதில் நடிக்கிற வெறுமன நாடக நடிகர்கள் தே ஹேவ் தேர் எக்ஸிட்ஸ் அண்ட் தேர் என்ட்ரன்சஸ் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது தேர் என்ட்ரன்சஸ் அவங்களுக்கு தொடக்கமும் இருக்குது ஒருத்தவங்க பிறந்த உடனே அவங்க ட்ராமாவில் என்ட்ராகிறாங்க இறந்த உடனே ட்ராமா விட்டு வெளியேறுகிறாங்க அண்டு ஒன் மேன் ஹின் ஹிஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ் ஒரு மனுஷன் அவனோட வாழ்க வாழ்நாட்களில் மெனி பார்ட்ஸு இந்த பார்ட்ஸுங்கிறது இந்த இடத்துல கேரக்டர்ன்னு சொல்கிறாங்க மெனி கேரக்டர் அவன் வந்து அவன் நாட்க அவனோட வாழ்நாட்களில் அவன் நடிக்கிறான் பல கேரக்டராக நடிக்கிறான் ஹிஸ் ஆண்ட்ஸ் பீயிங் செவன் ஏஜஸ் அவன் நடிக்கிற பகுதியை வந்து செவன் ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க இந்த ஏஜுங்கிறது ஸ்டேஜ்னு சொல்லலாம் இல்லைனா பீரியடுன்னு சொல்லலாம் ஏழு பார்ட்டாக பிரிக்கிறாங்க அட் ஃபஸ்ட்டு த இன்ஃபேண்டு மொதல் பார்ட்டு வந்து இன்ஃபேண்டுங்கிறது குழந்தை பருவம் குழந்தை பருவத்தை சொல்கிறாங்க மியூலிங் அதாவது குழந்தைகள் வந்து சினுங்கிறது குழந்தைகள் ஏற்படுத்துகிற குழந்தைகள்னால் பிறந்த குழந்தைகள் ஏற்படுத்துகிற தான் மியூலிங்கிறது அண்டு பியூக்கிங் வாமிட் பண்ணுறது இந்த நர்ஸஸ் ஆம்ஸ் குழந்தையை தூக்கி வச்சிட்டா என்ன செய்யும் உடனே வாமிட் பண்ணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தென் த ஒய்னிங் ஸ்கூல் பாய் வித் ஹிஸ் ஷேச்சல் அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ் கிரிப்பிங் லைக் நைல் அன்வில்லிங்லி டு ஸ்கூல் அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கூல் பாய் ஸ்கூல் பாய் என்ன செய்வான் ஒய்னிங் அன்ஹேப்பி சந்தோஷம் இல்லை வித் ஹிஸ் ஷேச்சல் ஷோல்டர் பேக்கோட அண்டு மார்னிங் காலையில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபேஸில் கிரிப்பிங் லைக் எஸ் ஸ்னெயில் எப்படி தூக்கிட்டு போகிறான்னா அவனோட சோல்டரில் புத்தகத்தை வந்து சுமந்துட்டு பே பேக்கில் பேக் சுமந்துட்டு ஒரு நத்தை மாதிரி ஸ்லோவாக அப்படியே ஊர்ந்து போகிறான் எப்படி அன்வில்லிங்லி டு ஸ்கூல் ஸ்கூலுக்கு வேண்டாம் விருப்ப ஆர்வமே இல்லாமல் போகிறது இதுதான் செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தென் த லவ்வர் தேர்ட் வந்து லவ் அதாவது அவன் லவ் பண்ணுற பொண்ணை நினச்சி உருகிறது ஏக்க பெருமிச்சு வருது சையிங் லைக் ஃபர்னஸ் ஏக்க பெருமூச்சு உறுது அண்ட் வித் வித்ய ஊ ஃபுல் பேலட் அப்படியே எழுதி தழுறான் ஹீ இஸ் ரைட்டிங் ரொமான்டிக் வர்சஸ் லாட் நிறைய கவிதை எழுதி தழுறான் அபவுட் ஹிஸ் லவ்வர் மேட் டு ஹிஸ் மிஸ்டர்ஸ் ஐப்ரோ அவன் ஈவன் அவன் என்ன செய்கிறான் அவனோட லவரோட ஐப்ரோவை வச்சு கவிதை எழுதுகிறான் இதுதான் தேர்ட் பார்ட்டு தென் ஏ சோல்ஜர் ஃபுல் ஆஃப் ஸ்டாண்ட் ஓட்ஸ்

மற்றவங்க மேலேயும் போராமப்படுறது மற்றவங்க மேலே பேரும் புகழ் பெற்றவனாங்க அவங்கள மாதிரி அவங்க மேலே போராமப்பட்டு அவங்கள மாதிரி நம்ம எப்படியும் பேரும் புகழ் பதவி எல்லாமே அடையணும் அதுக்கு என்ன நாள் செய்யணும் அதுக்கு அதாவது ரிஸ்க் எடுத்துக்கலாம் இதான் சண்டையோட கூட சடன் அண்டு குயிக்கின் கோரல் ஹி ரெடி டு ஃபைட் வித் எனி ஒன் ஃபார் த ஃபேம் புகழுக்காண்டு ரெடியாக சண்டை கூட தயாராக இருக்கான் எப்படியாவது அதை அடையணும் அதுக்கு எந்த நிலைக்கு போகலாம் அப்படிங்கிற இதில் இருக்கிறான் அடுத்து ஃபிஃப்த்து ஸ்டேஜ் அண்ட் தென் த ஜஸ்டிஸ் அண்ட் இன் ஃபேர் ரவுண்ட் பெல்லி வித் குட் கேப் லைன் வித் ஐஸ் சிவியர் அண்ட் பியர் ஆஃப் ஃபார்மல் கேட் ஃபுல்லாக ஒயிட் சாஸ் அண்ட் மாடர்ன் இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஷோ ஹி பிளேஸ் ஹிஸ் பாட் ஃபிஃப்த்து ஸ்டேஜ் ஒரு பதவி பேரும்புகோள் அடைஞ்சோன்னு என்ன செய்வோம் அதனால் என்ன வரும் லஞ்சம் வரும் பேரும் வந்துச்சுன்னா என்ன செய்வோம் அது மூலம் என்னென்ன பெனிஃபிட் அதை பூரா என்ன செய்யுது யூஸ் பண்ணிக்கிறது அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணவுன்னே என்ன செய்யுது நல்லா சாப்பிட்றது கெப்பான்ங்கிறது சிக்கன் முழு கோழியை நல்லா ட்ரிங்க்ஸு ஆல்கஹால் நல்லா அதை குடிக்கிறது சிக்கன் நல்லா சாப்பிட்ட என்னது ரவுண்ட் பெல்லி அவன் என்ன சொல் தொப்பையை தொப்பை வந்துடும் நல்லா சாப்பிட்டோன்னே என்னது தொப்பை வந்துடும் அடுத்து ஃபுல்லாக ஒய்ஸ் சாஸ் அண்ட் மாடர்ன்ஸ் அப்படியே வித் ஐஸ் வியர் அண்ட் பியர்டு அதாவது ஃபார்மல் கட்டோட அதாவது அவன் தான் நியாயமாக இது பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிறது அடுத்து சிக்ஸ்த்து ஸ்டேஜ் த சிக்ஸ்த் ஏஜ் ஸ்விஃப்ட்ஸ் இன்டு த லீன் அண்ட் ஸ்லிப்பர் ஸ்லிப்பர்ட் பேண்டலூன் அதாவது சிக்ஸ்த்து ஸ்டேஜ் என்ன நடக்கும் பேரும் புகழ் இருக்கிற வைக்குந்தான் சம்பாதிக்க முடியும் நல்லா அடுத்தவன் சுத்த அபகரித்து சாப்பிட முடியும் ஆனால் கடைசி சிக்ஸ்த்து ஸ்டேஜில் என்ன நடக்குன்னா அது எல்லாமே ஒரு க ஒரு நேரத்தில் வந்து பதவி பகல் எல்லாமே புகழ் எல்லாமே பறிவோகும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து என்ன செய்வான் அப்படியே சாப்பிடாமல் நல்லா இருந்து என்ன செய்வான் சுருங்கி போயிடுறது அப்படியே பார்த்துங்க ஸ்லிப்பர்ட் பேண்ட் இல்லைன்னா ஃபேண்ட் இது அவனோட ட்ரெஸ் எல்லாம் ஆகி போயிடுது லீன் ஆயிடும் அப்படியே சுருக்கு சுருங்கி போயிடான் வித் ஸ்பெக்டக்கல்ஸ் ஆன் நோஸ் அண்ட் பவுச் ஆன் சைடு கண்ணாடி போட்டாச்சு இப்போ கையில் பவுச் வச்சுருக்காங்க பை ஒரு சின்ன பை தேவையான பொருட்கள்லாம் வச்சுக்கிற பை ஹிஸ் யூத்ஃபுல் ஹோஸ் வெல் சேவ் யூ வெல் டு வைட் ஃபார் ஹிஸ் ஸ்ட்ரங் சேங் அண்ட் ஹிஸ் பேக் பிக் மேன்லி வாய்ஸ் அவனோட குரெல்லாம் தழுதழுத்து போச்சு அப்படியே அவனோட தேகம்லாம் சுருங்கி போச்சு என்ன நடக்கும் எல்லாமே பதவி புகழ் இருக்குன்னு தாட்டி தான் அது போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாறிறாங்க அப்படியே சாப்பிடாம இருந்துறாங்க இந்த அதுக்கடுத்து டேனிங் அகைன் டுவர்ட் இஸ் ட்ரபுள் இப்போ சிக்ஸ்த்து ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு செவன்த் ஸ்டேஜ் இப்போ மறுபடியும் சைல்டுஸ் ட்ரபுள் இப்போ இஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுற கடைசில கு மறுபடியும் இரண்டாவது குழந்தை பருவம் வந்துருச்சு இப்போ இஸ் ட்ரபுள்ஸ் அந்த குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுற செவெந்த் ஸ்டேஜ் வந்த உடனே பைப்ஸ் அண்டு விசில்ஸ் இன் ஹிஸ் சவுண்டு அப்படியே பல்லெல்லாம் இல்லாமல் நம்ம பேசுகிறது பொக்கவாயிம்மா அந்த சவுண்ட் எப்படி இருக்கும் விசில் சவுண்டு நம்ம பேசுகிறது காத்து அவங்க பேசுகிறது அந்த மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் சீன் ஆஃப் ஆல் த எண்ட்ஸ் த ஸ்டேஞ்ச் ஈவன் ஃபுல் கிஸ்டி எல்லாமே முடிஞ்சு இந்த செகண்ட் சைல்ட்னஸ் அதாவது இரண்டாவது குழந்தை பிறம் அண்டு மியர் ஆப் லிவியன் சேன்ஸ் ட்ரீத் சேன்ஸ் ஐஸ் அண்ட் ஸ்டேஸ் அண்ட் சேன்ஸ் எவ்ரி திங் எல்லாமே நம்மளால் சரியாக பார்க்க முடியாது பள்ளியில் நல்லா டேஸ்ட் பண்ண முடியாது காது கேட்க முடியாது எல்லாமே ஹி லாஸ்ட் எவ்ரி திங் அண்ட் ஹியரிங் கெப்பாசிட்டி ஹி கேனாட் சி ஹி கேனாட் வாக் லைக் ஹி பிஹேவ் ஆல்வேஸ் லைக் எ சைல்டு எப்பயுமே கடைசி பருவத்தில் வந்து என்ன நடக்கும் ஒரு குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களால் கேட்க முடியாது பார்க்க முடியாது நடக்க முடியாது அதுதான் எல்லாமே லைஃப் இஸ் எ நாட் பெர்மனெண்ட் எல்லாமே கடைசியில் என்ன ஆகுது பிறக்கும் போது அப்படியே அடுத்தடுத்து எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது கடைசியில் மறுபடியும் ரீசைக்கிள் மாறுத்தாங்க கடைசி